தமிழ் சினிமாவில் ஒரு பிஸியஸ்ட் ஆக்டரான நம்ம விஜய் சேதுபதி அவர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன நியூஸ்னு கேட்டால், இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வீட்டில் ஐடி ரைட் போயிருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. போன மாதம் அவரே நடித்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் ஜுங்கா. இந்த படம் ஓரளவு நல்லா போனாலும் இந்த வாரம் சிசிவி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதுவும் மணிரத்னம் டைரக்ஷனில். அதில் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ், ரொம்ப நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் அவர் நடிச்சிருக்க இன்னும் மூணு படங்களும் இந்த வருஷத்துக்குள்ளேயே ரிலீஸ் ஆகிறத வேற இருக்குது. என்னென்ன படங்கள்னு கேட்டால், சூப்பர் ரிலாக்ஸ், 96, சீதகதி அப்படின்னு பல படங்கள் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகிறதாகவும் இருக்கு. இப்படி பல படங்கள் நடிச்சு பல படங்கள் ப்ரொடியூஸ் பண்றதுனால இவர் வீட்டில் கண்டிப்பா காசு நிறையா இருக்கும் அப்படிங்கறனால இன்னைக்கு அவங்க வீட்டில் ஐடி ரைட் போயிருக்காங்க. ஐடி ரைட் போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க சொன்னது, இல்லை இல்லை இது வெறும் ஜென்ரல் தான், எல்லார்ட்டையும் பார்க்குற மாதிரி தான் இவங்கள்ட்டே பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இளைய தளபதி விஜய் அவர்கள் வீட்லையும் த்ரிஷா வீட்லையும் நயன்தாரா வீட்லையும் ஐடி ரைட் போயிருக்காங்க. இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர் நல்லா வளர்ந்து வந்தாவே அவங்க வீட்டுக்கு ஐடி ரைட் போகிறது ஒரு வழக்கமாகவே இப்போ போச்சு. ஆனால் இதை பற்றிலாம் விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படல. அவருக்கு நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோலில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லாவே அவரோட திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு தான் சொல்லணும். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் தமிழ் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.